பணம் இருக்கு. இத கொண்டு போய் உங்க பவுண்டா ஏத்திட்டு கொடுத்துட்டு மிச்ச 1000 ரூபாய் வேலக்காம் தரேன்னு சொல்லிட்டு வா. எதுக்கு இந்த கத்து கத்துற? இந்தா 2000. என்னடி 4000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் கொண்டு போற? நான் இவ்ளோ வேணா எடுத்து போறேன். அதெல்லாம் நீ எது கேக்குற? உன் நாத்தனார் கைக்கு 4000 ரூபாய் சேரணும். அவ்வளவுதானே? சேரும். அந்த 2000-ஐ என்னோட கணக்குல வை. இதோட நீ எனக்கு 6000 ரூபாய் தரணும். ம். ஐயோ வர வர இந்த கிறுக்கு சிறுக்கு என்ன பண்றானே புரிய மாட்டேதே. உனக்கு ஒண்ணும் புரிய வேணாம். இப்படி போய் தான் எல்லாரும் மேலே வண்டியை விட்டுட்டு இருக்கறியா? இல்லப்பா. பார்த்து போ. எப்ப பார்த்தாலும் என்னையே வஞ்சிக்கிட்டு. ஆனைக்குட்டம் காளியம்மன் கோவில் திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பக்த கோடிகள் அனைவரையும் திராட் கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். உழைப்பாளி கொண்டு வரும் பெண்களை தொடர்ந்து மாவீரர்கள் கொண்டு வரும் பெண்களுக்கும் தயவு செய்து வழிபட்டிருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மலையன் தான் ஜெயிக்கிறாரு. பேர் எழுதிக்க பால்பாண்டி. பால்பாண்டி மலையனுக்கு 1000 எழுதிக்கப்பா. ஜெயிக்க போறீங்க சடையாண்டிதான் எழுதிக்க. 1000 சங்கிலி. சங்கிலி சடையாண்டி தூரம் 1000. படக்கு சொல்லப்பா. நான் வந்துடாடி பாக்கியம். எங்கடி போனீங்க? உங்களை எங்க தேடுது? நாங்க இங்க போனோம். இங்க தான இருக்கு. சரி வா போலாம். சடையாண்டிக்கு 50 ரூபாய். சடையாண்டியா? ஏய் என்னமா வாங்கிக்க. பேர் பாக்கியம். மலையன் தான் ஜெயிக்குது 2000. சரிமா. ஏப்பா பாக்கியம் மலையனுக்கு 2000 ரூபாய். ஜெயிச்சா 4000 தருவேல்ல. இல்லப்பா. தரலன்னா வெட்டிர மாட்டேன். ஜெயிச்சா குடுப்பம்ல. பொதுமக்களின் கவனத்துக்கு நம்ம சிவகாசி தாலுகாவை சேர்ந்த பட்டாசு கம்பெனி, தீப்பெட்டி கம்பெனி, பிரஸ் கம்பெனி மற்றும் நம்ம நூல் மில்ல வேலை பார்க்குற 10 பங்காளிகள் ஒன்று சேர்ந்து கும்பிட்ற நம்ம காளியம்மன் கோயில் திருவிழா முன்னிட்டு பொதுமக்களை உற்சாகப்படுத்தும் வகையில் 100 கிலோ மணல் மூட்டை தீர்வு கொண்டு ஓடும் ஓட்டப் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த போட்டியில் கலந்து கொள்ள தயாராக இருக்கும் நமது வீரர்கள் பெயர் வருமாறு இந்த வருடம் வெள்ளப்பாரப்பட்டி சார்பாக திரு மொக்கச்சாமி அவர்கள் களமிறங்குகிறார். அடுத்தபடியாக நமது ஒத்தப்பட்டி சார்பாக திரு ஜெயராஜ் அவர்கள் களமிறங்குகிறார். சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சப்பா. காதுல என்ன வச்சிருக்க? கடந்த 10 வருட காலமாக எவ்வளவோ முயற்சி செய்து தொடர்ந்து 2வது இடத்துல மட்டுமே வந்து கொண்டிருக்கும் நமது கரட்டுப்பட்டி சார்பாக திரு சடையாண்டி அவர்கள் களமிறங்குகிறார். அதே 10 வருடம் தொடர்ந்து முதல் பரிசை தட்டி சென்று கொண்டிருக்கும் நமது தென் மாவட்டத்தின் வெற்றி வீரன், சிவகாசியின் செல்ல பிள்ளை, மண்ணின் மைந்தன், நமது பொட்டலப்பட்டியை சேர்ந்த நம்ம மலையன் வருகிறார் வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார். தோ வந்துட்டார். என்னடா கொண்டாட வேண்டிய கிடக்கு? இந்த வருஷம் நம்ம தான் ஜெயிக்கிறேன். ஜெயிச்ச கண்டகால் நெரும்ப அறுக்கிறான். ஏய் வாங்கடா. எப்பா எல்லாரும் அவங்க மூடி தூடி ரெடியா நில்லுங்கப்பா. ஜெயிக்கணும் என்ன ஜெயிக்கிற. வீரர்கள் ஒருவருக்கு தயாராகிவிட்டார்கள். கைது விட்டாங்கப்பா. எல்லாரும் தயாரில் இருக்காங்க ஓடுறதுக்கு. அண்ணன் வேற கொடியசிக்க போறாரு. அடிக்க போறாரு அசிட்டாரு இந்த வருஷம் முதல் பரிசு வாங்கியிருக்காருப்பா. விழாக்குழுவின் சார்பாக சடையாண்டிக்கு பித்தளை அண்டா வழங்கப்படுகிறது. ஏற்கனவே அவங்க அலப்பறை தாங்க முடியாது, இதுல வேற ஜெயிச்சுட்டாங்க. ஏன் மாப்பிள்ள இந்த மாதிரி பண்ணா? எங்க காணா யார மாப்பிள்ள தேடுற? இல்லடா, நல்ல மொசக்குட்டி மாதிரி ஒருத்தி வந்தாடா, கோழி குண்டு கண்ணை வச்சுக்கிட்டு. அவதான் தேடுறேன். என்ன முழிக்கிற? பணமா? கையெடுப்புல என்ன பணம்? உன் மேல பந்தயம் கட்டின 2000. எடு. என்ன அது 2000 ரூபாய் என் மேல பந்தயம் கட்டினியா? யார கேட்டு கட்டின? கட்டினவர்கிட்ட கேளு. போ போ. என்ன நக்கலா? 2000 திருப்பி குடுக்கல வெட்டிடுவேன். ஏய், பொம்பளை புள்ளையாச்சேன்னு பாக்குறேன். ஆறு தெரியும்ல, ஒட்டுல பட்டியா குடும்பத்தோட நிப்பாட்டி கோலையா அறுத்து போடுவேன். என்ன மாப்பிள்ள அசந்த கேப்ல கையில கட்டிவிட்டா? நல்ல வேளை டவுசரை போட்டிருந்தேன்டா, அடங்காச்சிருக்கியாருப்பா உள்ள இருக்க. ஐயோ, ஏ பொண்ணுங்களா, இன்னும் எதுக்குடா வேட்டி சட்டை? போய் சேலையை கட்டுங்கடா. ஏய், என்ன எதுன்னு தெரியாம ஏழரை இழுக்காதீங்க, நல்லா இல்லை. ஏய், நீங்க எல்லாம் பேச வந்த உண்மை இதுதான் சடையாண்டி. அண்ணாச்சி சொன்னதான் நான் செஞ்சேன். நான் தான் சொன்னேன் விட்டு கொடு மலையான்னு. நான் தான் சொன்னேன். கிறுக்கு பேல, இத்தனை வருஷம் மட்டும் இல்ல, இனி எத்தனை வருஷம் போட்டி வச்சாலும் ஏன் மலையன் தான் ஜெயிப்பான். எப்பயும் மலையனை ஜெயிக்கிறதுனால உள்பகை ஊர்பகையாகி ரெண்டு ஊருக்காரங்களுக்கும் வெளிப்பகையா மாறி வெட்டுக்கிட்டு சாகக்கூடாதுன்னு தான் நானே விட்டு கொடுன்னு சொன்னேன். உங்க பிரச்சனையில ஒரு வருஷமா திருவிழா ஒழுங்கா நடந்திருக்கா? திருவிழாவில் விளையாட்டு போட்டி நடத்துறது எதுக்குடா? தினமும் பட்டாசு கம்பெனியில கூலி வேலை செஞ்சுட்டு எந்த சந்தோஷமும் இல்லாம உழைக்கிற மக்களை குஷிப்படுத்ததாண்டா கேன பயல. இதுல திறமை இருக்குன்னு ஜெயிச்சுட்டு போட்டோம், அதை விட்டு விளையாட்டுன்னு ஏன் விரோதமா பாக்குற? சடையா, ஊர் உங்களுக்கு வேற வேறையா இருந்தாலும் உறவுல நீங்க எல்லாருமே அண்ணன் தம்பி தான். இதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேன்? என்ன மன்னிச்சிருங்க அண்ணாச்சி. எங்கிட்ட ஏன்டா கேக்குற? 10 ஊர் மக்களுக்கு முன்னாடி தான் அவமானப்பட்டாலும் எதுக்கு ஏன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீ ஜெயிக்கணும்னு விட்டு கொடுத்தானே, அந்த பெருந்தன்மை பாராட்டி அவங்கிட்ட மன்னிப்பு கேள்றா. மன்னிச்சிடுறா. எங்களை காக்கும் கடவுளே நீ ஆத்தா. எங்க வம்சமெல்லாம் விளங்கிடணும். இன்னைக்கு போல என்னைக்கு நாங்க நோய் நொடி இல்லா வாழ்க்கை வாழணும். ஏப்பா என்ன எங்க கூட்டு வந்து நீங்க அடிக்கிட்டீங்க? ஏ போங்கடா, நீங்க ஆடி கிழிச்சது தெரியாதாக்கும். போய் கஞ்சியை குடிச்சு படுத்து கிடந்து காசை வாங்கிட்டு போங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, நாங்க எட்டு திசைக்கு ஆட்ட போட்டவங்க. எங்க கிட்டே அவங்க பேச்சா நாங்களும் பாத்துட்டு இருக்கோமே 4 வருஷமா ஒரே ஆட்டத்தை. பாத்துருவோம். நிலக்கோட்டை தங்கம் உரசிட்டாலும் தேஞ்சிட போது. ஓங்கடியே இந்தா பாரு, பல வருஷம் ஆடுறது எங்களுக்கு கவுத்து போட்டியா மலையா. பாலை வைய போறாங்க, மணி ஆகுதே. பிள்ளைய கொடுத்தா இந்தா புடி ஆடா வாடா ரசம். ஏதா நீ இன்னுமா துவையல் அரைச்சிட்டு இருக்க? ஆமாப்பா. சரி சரி, நீ அரைச்சது போதும், மீதிய வயிறு அரைக்கட்டும். சரி நான் வரவா? வாங்கப்பா, ஏ சீக்கிரமா ஏறுங்கப்பா. நிறைய பாரு கவலைப்புள்ள மாதிரி சைக்கிள பஞ்சருட்டி கம்பெனி கொண்டு வந்துரு, மறந்துடாதடா. மதியம் டவுன்ல வேலை இருக்கு. ஒரு 100 ரூபா இருந்தா கொடுப்பா. 50 ரூபா தானே இருக்கு, மிச்ச பொழுது சாய் வாங்கிக்கிறீங்களா? அநியாயத்துக்கு பொறுப்பா இருக்கீங்களா? கடக்கார அங்கமா பேத்திக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தானே ஆகுது. அவ இந்த மாசமே பிள்ளைய பெத்துட்டாளக்கா. போடி இவள கல்யாணம் ஆகி தாண்டி 6 மாசம் ஆச்சு. பரிசை போட்டு 10 மாசம் ஆச்சுரியா. யாத்தையும் அந்த கவட்டக்காலம் சரியான ஆளா இருந்திருக்கியா? ஆஹா, கவட்டக்காலம் வேலை பார்த்தா உங்களுக்கு எரியுதா? வேணா நீ ஒரு கவட்டக்காலம் பாத்துக்க. பிடிஞ்சு விடி முன்ன போறேன்னு பேசி வேலையை பாருங்க. ஏய், அந்த கனவாப்பட்டு கருவாச்சை விட்டுரு. திருவிளையாடர் பிரகாஷ்ராஜ் மாதிரி அவன் அண்ணன் தர போறான். அப்புறம் அடுத்து எடுத்துருவான். மாம்சு, நாங்கெல்லாம் தனுஷ் மாதிரி செல்போனை காட்டி வீடு முந்தே பொண்ணை தூக்குவான். படத்தை கூட ரிலீஸ் ஆனோடனே பார்க்க மாட்டாங்க. பழைய சீனையே பேசிட்டு இருப்பாங்க. எல்லாத்துலேயும் லேட்டு. இந்தா புடி மலையா, 3 சவுண்ட் மருந்து காலி ஆயிடுச்சு. கலக்குடுவா. இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம ஊர்ல மற்ற எல்லா கம்பெனி விட நம்ம கம்பெனிக்கு தான் அதிகமான ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் உங்க எல்லாருடைய உழைப்பும் தான். புதுசாக நிறைய ரூம் வேறு திறந்துருக்கோம். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மலையா, இந்த பணத்தை எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துரு. இந்த வரைக்கும் இருக்கிறாங்களே ஓடாத. பொண்டாட்டி ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ஏன்னா உன் சத்தியமாக நில்லுது. என் பாதியை கட்சி உங்களை கேஷ் பண்ண மாட்டேன். இது வேற சூடாயிருச்சே. நான் என்ன பண்ணுமே? யாரும் கிட்ட நெருங்காதிய. நெருங்குனா ஒட்டு மொத்தமா காலி ஆயிருவிய. என் நெஞ்சிலுக்கு மிருக சடாரி எந்திரிக்கு முன்ன சரணடைஞ்சாமா. வேணா ராஜகோபாலே, இப்படித்தான் 4 நாளைக்கு முன்னுக்க வேணா கோபால மூக்க கடிச்சு விட்டு இப்ப நான் உக்கரோலையே கடிச்சு விடுவேன். எனக்கு கடமை தாண்ட முக்கியம். ஆனா ஓடுற பாரு. ஸ்டார்ட். இனிமே என்னால ஒரு பட்டு ஓட முடியாதுப்பா. காலி பேலிட்ட கைதி ஆயிருவேன் பொறுக்கே. கருப்பு மாடு கடிச்சு போச்சு. இனி அவனால ஒரு அடி கூட எடுத்துக்க முடியாது. ஆமா சார், இதுதான் சரியான நேரம். கொடுங்க சார். என்ன சார் மேல சொல்றீங்க? சும்மா கிடவே. இதெல்லாம் ஒரு ஒத்திதாமல. ஏன் சார்? நானும் ஓட்டிக்க பாக்குறேன். நேரா பார்த்து கொடுங்க சார். அப்பத்தா அம்மத்தா ஆட பாவியலா மாவீரனை சுட்டு மல்லாத்தி பிட்டியலடா. இனிமேதான் நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். நமக்கு அவன் முக்கியம் இல்ல, அவன் சட்டைகளை ஒழிச்சிட்டு இருக்கானே அதான் முக்கியம். அதுக்கு ஒரு சேதாரம் வந்துடக்கூடாது. கோழி குஞ்சு. ஏய், இது மந்திரி வீட்டு குஞ்சு. ரொம்ப ராசியான குஞ்சு. இது முட்டையில இருந்து என்னைக்கு வெளியே வந்ததோ அன்னைக்கு அந்த மந்திரிக்கு மந்திரி வீதி கிடைச்சிருக்கு. இந்த குஞ்சுன்னா அவருக்கு உயிர். அதை பத்திரமா கொண்டு அவற்றை ஒப்படைக்கணும்னு பார்த்துக்கோ. இந்த குஞ்சு நான் பிடிக்கிறேன். சொல்ல கிடையாது, நான் தான் பிடிப்பேன். பிடிச்சேன். ஐயோ என் கோழி குஞ்சு பிடிக்காதியா. ஐயோ என் கோழி குஞ்சு பிடிக்காதியா. சோம்பேறி பையன் படத்துக்கு வியாக்கியானம் பேசுற பாரு. என்னடி அவங்கிட்ட பேச்சு? என்ன பேச்சு பேசுறா பாரு. தட்டு கட்ட பையன். ஐயோ நான் தப்பா சொல்லலதா. எங்க இங்க இந்த போலீஸ்? எங்க எங்க கோழி குஞ்சு? அளவாணி பையன் அவன் மூஞ்சி இங்க. ஐயோ அடிக்காதடா. சார், யோ சார், வாய முடியா. சொல்றத கேளுங்க. நீங்க சும்மா இருங்க சார். நீங்க எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றீங்க சார்? ப்ளீஸ். யாரியா நீ? மேனேஜர் சார். ஃபேக்டரியா நடத்துறீங்க? 4 பேர் உட்காந்து வேலை செய்யற இடத்துல 10 பேர் உட்காந்து வேலை செய்யறாங்க. ஒரு சின்ன தீவை பத்தினா எப்படியா தப்பிக்க முடியும்? ஊனு முற்றவங்க எல்லாம் வேற வேலைக்கு வச்சிருக்கீங்க. பாலிஸ்டர் சேலை கட்டி வேலை செய்யக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல. ஆனா இங்க எல்லாரும் அதை கட்டி தான் வேலை பாக்குறாங்க. வேலைக்காரங்களுக்கு 60 வயசு ஆனதும் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து மாசம் மாசம் பென்ஷன் கொடுக்கணும்னு ரூல்ஸ் இருக்குல்ல. ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸே நீங்க ஃபாலோ பண்றது இல்ல. குடிக்க தண்ணி இல்ல, ஒழுங்கான பாத்ரூம் இல்ல. என்னையா கம்பெனி இது? சார் சார், கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். என்ன பொறுமை சார்? பெரிய இடம் சார். என்னையா பெரிய இடம் சார்? எம்ஆர்கே சார். யோ யாரா இருந்தா எனக்கு என்னையா? எழுத்து மூடுங்க கம்பெனியா. என்னடா பாக்குற? ஆம்பளை தானே. சாவி எடுத்து பூட்டை திறந்து வெளியில போ பார்க்கலாம். யார் தெரியுமா? எம்ஆர்கே. எம்ஆர்கே கவர்மெண்ட் கிட்ட மாசா மாசம் கை நீட்டி சம்பளம் வாங்குற நீ என் கம்பெனி இழுத்து மூடிடுவியா? கோடிக்கணக்கில் பணத்தை முதல் போட்டு தொழில் பண்ற முதலாளின்னா என் கம்பெனி எப்ப திறக்கணும் எப்ப மூடணும்னு நான் தான் முடிவெடுப்பேன். உன்னுடைய ஆபீசர் பவரை என்கிட்ட காமிக்கணும்னு நினைச்ச கெமிக்கல் ரூம்குள்ளாரையே போட்டு கொளுத்துவேன். தம்பி, ஆபீசர் தம்பி, வா தம்பி. உன் பாட்டனோட வயசு என் தொழில் அனுபவம். உன்னோட வேகம் எனக்கு புரியுது. ஆனால் தொழில்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் தான் பட்டாசு கம்பெனி நடத்தணும்னா முதலாளிகளுக்கு வேட்டி சட்டை மட்டும் இல்லை, கோவணம் கூட மிஞ்சாது தம்பி. தம்பி, என் மகன் பெரிய கோவக்காரன். உன் கடமையை செய்யணும்னா நீ உயிரோட இருக்கணும்ல. ஏன் அவன் கோபத்தை கிளற? ஐயா ஐயா, எப்படியாவது நான் சொல்லி புரிய வச்சேன் ஐயா. இனிமே அது மாதிரிலாம் நடக்காது ஐயா. புரியவை புரியவை, அம்மாருக்கு யாருன்னு புரியவை. இவன் சொல்லி தருவான். வாங்க சார், சொன்னா கேளு. டிக்கெட் டிக்கெட். ஏய், அங்கல்ல இங்க எங்க போறோம்? போகும்போது எங்க போறன்னு கேக்குற? விளங்குமா? ஏடா ஏய், பஸ்ல வரீங்க மாதிரியா வரீங்க? காட்டுல கருது இருக்க போற மாதிரிடா வரீங்க? யோ, காலையில 8 மணி பஸ்ஸுக்கு 6 மணிக்கே அடியாட்டி இப்பதான் வண்டி வந்துச்சு. கடுப்புல மப்ப போட்டேன் போயா. யோ, பஸ்ல புகை பிடிக்க கூடாது எழுதி போட்டிருக்கல. இப்படி புகை பிடிச்சா என்ன அர்த்தம்? யாரியா பிடிக்கிறா? உறமில்ல. போ போ, வேற ஆட்ட டிக்கெட்டை கேளு. யோ, நீயாவது டிக்கெட் அடியா. ஏ, உங்களுக்கு வருஷம் இல்லாம டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. போடா போடா போ. காலை எடுக்கிறா. ஆட்டு வண்டியில போறீங்களா? பஸ்ல எத்தனை பேர் என்ன அடிக்கணும்? ஏய் கொண்டக்கடா, தள்ளி நின்றா. ஏய், டிக்கெட் எடுத்துங்களாப்பா. எடுத்துருவான். இந்த என்னையா ஒரு ரூபா தரேன். நல்லா பாத்துக்க. இங்க இருந்து இந்த வழியா பஸ் போகுது. இது பொட்டல் பெட்டி, இது யானை குட்டம், இது கற்கட்டா பெட்டி. இங்க இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு? 2 ரூபா. அப்ப இங்க இருந்து இங்க வர்றதுக்கு 3 ரூபா. ஆல்ரெடி இங்க நிக்கிறேன். அப்ப எவ்வளவு? 1 ரூபா தானே. ஏய், எந்த ஊர்ல ஏறி இறங்கினாலும் மினிமம் டிக்கெட்டே 2 ரூபாடா. இந்த ஊரு எந்த ஊரு? அது பொட்டல் பெட்டி, இது யானை குட்டம், அப்ப இது கற்கட்டா பெட்டி. இங்க இருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு? 2 ரூபா. அப்ப இங்க இருந்து இங்க வரதுக்கு 3 ரூபா. ஆல்ரெடி இங்க நிக்கிறோம். அப்ப இங்க போறதுக்கு எவ்வளவு ஆகு? யோ, அண்ணன் எவ்வளவு நேரம் டீப்லைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பாவம், 3 ஊரையே 3 விரல்ல தாங்கிட்டு இருக்காரு. வலிக்காது? டிக்கெட் எடுத்து முடியா உங்களால? டேய், டிக்கெட் சாக போறடா. இதெல்லாம் எங்க ஆத்தா பேயமாவ சொல்லணும். நீ ஆத்தாட்ட சொல்லு, அப்பட்ட சொல்லு, எனக்கு டிக்கெட் குடியா. இந்தா, இது என்னையா காட்டிக்கெட்டு? நீ கொடுத்த காசுக்கு இது போதும். போ, என் மூஞ்சில முடிக்காம. நாங்கன்னா ராக்கெட்ல டிக்கெட் எடுக்காம போறவங்க. ஆத்தாடி, ஒட்டக்காட்டு ஏரியாவில் புள்ளிமான் தெரியுது. பசு மாதிரி ஏறிட்டோமோ, எதுக்கு எவனையாச்சும் கிள்ளி பார்ப்போம். புள்ளிபுரம்லாம் இறங்கப்பா. பாபங்கு, உனக்கு வாழ்நாள் 101. கட்டியும் போடுறதுக்கு யாரை கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சு நீ கச்சிதமா வந்துட்ட. போலீசாய் குளிச்சிருவோம்யா. சரி பங்கு, பங்காளி உட்கார்றதுக்கு சீட். சரி உட்கார்றா. இது இப்பவே குளிச்சிட்டு வந்திருக்கு பாரு. பொம்பளை சீட் பிடிக்கல போல. முன்னாடி யாரோ யாரோப்பா குடு பங்காளி குடுறனே. வாடா பொட்டலப்பட்டியா பங்காளி குடு, நான் வாங்குறேன். டேய் பங்காளி, எதனா சில்லற காசா உன்கிட்ட கொடுக்க? 100 ரூபாடா. இது வேறயா? இந்த ஒரு பொட்டலப்பட்டி வாங்குனே. ஒரு பொட்டலப்பட்டி பங்கு எங்க போயிட்டு வரியா? அட, நம்ம வீட்டு போல எவனோ அடிச்சிட்டான்ப்பா. அந்த கலவாணி பையன் ஜானம்னு கருப்பு பையில காசு வெட்டி போட்டு வரேன். மோசமான சாமியாச்சே, ரத்தங்க கீழ சாவப்புறோம். ஏமா கொஞ்சம் தள்ளுமா கிளவே. கொஞ்சம் கூடி நேத்து. ஏப்பா, படியில் இருக்கிற தம்பி டிக்கெட் எடுத்தியா? ஆ, காசை கொடுத்து விட்டோம்ல. எங்க வந்து சேரலையே? இப்போ தானே 100 ரூபா கொடுத்து விட்டேன். என்னது 100 ரூபாயா? வந்த 100 ரூபாய்க்கு இன்னும் சில்லறை கொடுக்க முடியல. நீ வேற 100 ரூபா கொடுத்து விட்டேன்ற. ஏய், யார்கிட்ட 100 ரூபா கொடுத்து விட்டேன்? ஏய், பறிச்சு கொடுத்த யார்கிட்ட? நான் காசு கொடுத்த மூஞ்சில ஊத்திட்டு கேரளா தான் கொடுத்தேன். ஏமா காசுங்கம்மா, நான் இந்த பிளேக்கிட்ட தான் கொடுத்தேன். யார் உள்ளது? ஏய், எது பண்ணிரவ? ஏய், திருவிழா பார்ட்டியா செய்வா? ஏய் புள்ள, 100 ரூபாய் வாங்கினியா? ஆ, டிக்கெட் வாங்க 100 ரூபாய் கொடுத்தாங்களா? ஏய், யார்ட்ட கொடுத்து யார்ட்ட கேக்குற? ஏய், என்னது அந்த மாதிரி சொல்றது? கூட கொடுத்தேனே அந்த மாதிரி சொன்னா நீ கேப்பியா? லூசா நீயே. இது லூசா? ஏய், என்ன இந்த மாதிரி விளையாடாத. என்கிட்ட இருந்ததே ஒத்த 100 ரூபா. நான் டிக்கெட் வாங்குறதுக்காக வச்சிருந்த காசு. ஒழுங்கா என் காசை கொடுத்து போடு. திருட்டு வேலை பண்ணாத. திருட்டு வேலை யார் பண்ற? அறுத்துருவேன். அறுத்துருவியா? ஏய், பொம்பளை பிள்ளை மாதிரி பேசுமா. ஆட் பொம்பளை நாம்ல வரியா? ஒத்தைக்கு ஒத்தைக்கு வரியா? நல்ல வேலை நம்ம சுரண்டி இருந்தா மானம் அல்லாக்கப்படுத்திருக்கோம். என்னடா சாமி இது பகல் கொள்ளையா இருக்குது. என்னோட 100 ரூபா அடிச்சுட்டு என்ன பேச்சு பேசுது பாரு இந்த பிள்ளை. ஏன் பஸ்ஸை நிப்பாட்டு? ஏன் ஸ்டாப்பு ஸ்டாப்பு? ஏன் கண்டக்டர் நிப்பாட்டியா வண்டியா? இன்னும் செக்கிங் போலீஸ் வராங்க. அங்கே வணக்கம் சார், நல்லா செக் பண்ணுங்க. ஒரு பையில டிக்கெட் எடுக்கல, ஆனா கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தது. டிக்கெட் எடுக்கற நல்ல வேளை டிக்கெட் சாமி வந்து சார். சார் டிக்கெட் எடுக்கிறதுக்கு தான் 100 ரூபாய் அந்த புள்ள கிட்ட கொடுத்து அந்த புள்ள எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேங்குது சார். என்ன கனவுறியா? சத்தியமா கேட்டு பாருங்க சார். என்ன அது சார்? இது மட்டும் இல்ல சார், வண்டிக்குள்ள கொல்ல பேரு டிக்கெட் எடுக்கறதுக்கு தான் சார் உட்கார்ந்திருக்காங்க. யோ டிரைவர், வண்டிய ஸ்டேஷன் ஓடியா? ஓ கிக்கு வண்டிக்கு நிப்பா சார். எங்க சார்? நான் மோசக்கார பையில சார், மோசக்கார பைய சார். என்ன சார் என்ன ஏமாத்தியா? மெய்யப்பா, ஆபீசர் அனுப்பிவிட்டு எங்களை அமைக்கலான்னு பாக்குறியா? ஒரே புடிதான். அப்பவே உசுர கையில பிடிச்சுக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டான் உன் ஆபீசர். ஒரு வீட்டுல சாயறதுக்கு நாங்க வாழைமரம் இல்ல, ஆலமரம். இதோட நிறுத்துக்க. இதுக்கா என்ன வர சொன்ன? என்ன வம்பு கிழக்கிறது? உங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லையா? நான் பாட்டுல சிவனேன்னு என் வேலையை பாத்துக்கிருக்கேன். நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ எல்லாத்தையும் தப்பு தப்பா தான் யோசிப்பியா? தப்பு தப்பா யோசிக்கிறவன் நான் இல்ல, நீதான். ஏய், எந்த மஞ்சப்பைய தூக்கிக்கிட்டு நீ தூத்துக்குடியில இருந்து இங்க வந்தையோ, அதே மஞ்சப்பையோடய உன்னை சிவகாசி விட்டு வெளியில துரத்தல. நான் வேதாச்சலத்துடைய மகன் தனிகாச்சலம். யார பாத்திர கை நீட்டுற? கஞ்சி குடிக்க கை இருக்காது. நீ கம்பெனி கையை நீட்டுற, நீ வேலை பாரு போடா. வண்டி எடு. பிராந்தி கடைக்காரன்ட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டேன். இன்னைக்கு உங்களை கொண்டு போலாம், என்னைய சைனீஸ் ஆக்கிடுவேன். என்ன மன்னிச்சிருங்க. ஒரு வட்டம் முடிவு எடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்கறது இல்ல. பங்கு சாரி பங்கு, என்ன மன்னிச்சுக்க. ஏன் கோலி? யார் கோலி? ஏன் கோலி? காத்தாடி இப்ப சொல்லு, யார் கோலி? அம்மா, என் பங்கு வர்றதுக்குள்ள ஆளுக்கு ஒரு கோழிய பங்கு போட்டுக்கிருவோம். என்னது அடிக்கால வாணிச்சிருக்கே, பட்ட பகல கோழியை களவாண்டு போற? யார் களவாண்டு போறா? சொல்லி எடுத்துட்டு போவேன். இத கேட்டதுக்குதான் பங்கு அடிக்குது. என்ன என்ன பிள்ளை என்ன என் பங்கு மேல கை வைக்கிறேன்? என்னாடி எங்க மூஞ்சில கேரா பயலுகன்னு எழுதி ஒட்டி இருக்கா? அன்னைக்கு என்னடான்னா பஸ்ல 100 ரூபாய் பிடிங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வச்ச. இன்னைக்கு வாங்கி வச்ச கோழி எடுத்துட்டு கொடுக்க மாட்டேங்கிற. இந்த மாதிரி பிள்ளை, ஒழுங்கு மரியாதையா எனக்கு வர வேண்டிய 100 ரூபாயும் இந்த கோழியை திருப்பி கொடுத்துரு. இல்லன்னா இந்த மலையன் மனுஷனா இருக்க மாட்டான். ஓ, நீ அவ்வளவு பெரிய வீரனா? எங்க கை வை, கை வைடா பாப்போம். தோத்திருந்தாலும் பரவாயில்ல, விட்டு கொடுத்துட்டு வந்திருக்க. என் காசு உன்கிட்ட இருந்து வசூல் பண்ணாம விட மாட்டேன்டா. ஏ பங்கு, ஐயையே, அது என்னமா ஏர்வாடியில இருந்து தப்பிச்சு வந்த புள்ள மாதிரி இருக்கு. 10 அடி தள்ளி நின்று பேசு பங்கு. யாரா ஏர்வாடியில இருந்து வந்தா? அது உங்க ஆத்தாடா. ஏய், என் பங்கு மேல கை வைக்கற. ஏய், கோழி குடி, கோழி குடி, கோழி குடிடா. ஏய், மச்சி குடி, அடி அடிக்குடா. ஆத்தாடி, பங்கு ஊர் மரத்தை காப்பாத்திரு. பங்கு போகுது பங்கு. என்ன கீழே மேலையும் பாக்குறியா? ஐயோ போகுதே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன மலையா, தம்பி வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு. தாண்டி கறி குழம்பு வாசனை அடிக்குது. ஆமாக்கா, என்னப்பா தூக்கம் இல்லையா? தூங்குடா. ஏன்ப்பா இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்க, ஒரு 4 நாள் தங்கிட்டு போகலாம்ல, ஏன் உடனே போகணுன்னு பார்க்குற? இல்லைண்ணே, ஃபைனல் எக்ஸாம் வேறு நெருங்கிட்டு இருக்கு. என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் வேறு பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்காக பல ஆஃபீஸ் போய் நிறைய மெட்டீரியல் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. நைட்டெல்லாம் உட்காந்து படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும். அதனால் 4 நாள் இங்கே தங்கிட்டு இருக்க முடியாதுண்ணே. சின்னவனே, உங்க அப்பன் போனதுக்கு அப்புறம் உன்னை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குறதுக்கு உங்க அண்ணன் பாடாத பாடுபடுற. நீ நல்லா படிச்சு ஒரு வேலை பார்த்து உங்க அண்ணன் கஷ்டத்தை நீயே போகணும். வர வர டாலர் மதிப்பு ரொம்ப குறஞ்சிட்டு வருது பங்கு. ஏன் பங்கு? நீ அமெரிக்கா டாலர் வாங்கியிருக்க? அத போய் அமெரிக்காவிலயே வாங்க. அம்மா கோயில் திருவிழாவில் வாங்கினது அதுவும் கருத்து போச்சு. நீ அந்த டாலரை சொல்றியா? அதே பெரிய ஊர் சொல்லியிருக்கா 1-2 முறை யோசிக்கணும். அப்படியே நீ பாட்டு. ஏன் பங்கு? 1க்கு சொல்லி ஞாபகப்படுத்திட்டு எந்த வாரேன். என்ன பங்கு இவ்வளவு வேகமா போற? ஆத்தாடி ஒத்த காட்டுவலியில சூறாவளி வருது. ஏ புத்து காலம்பரம் மாதிரி ஸ்ட்ராங்கா நுல்றா. வெளியில ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உள்ள இன்ஜின்னா நடுங்குதே. குட் மார்னிங் மேடம். யார் சைக்கிளு? ஏன் சைக்கிள் இல்ல, என் பங்காளி மலையை விட்டு சைக்கிள். லைசென்ஸ் இருக்கா? என்னது லைசென்ஸா? ஆர்சி இருக்கா? எது இந்த தண்ணி ஊத்தாம குடிப்பாயில அந்த சரக்கா? லைசென்ஸ் இல்ல, ஆர்சி இல்ல, சரி எட்டு போட தெரியுமா? எனக்கு போட தெரியாது மேடம். என் பங்கு நல்லாவே எட்டு போடுவாப்ல, சத்தருங்க கூட்டுவாரு. பங்கு பங்கு அவசரம் பங்கு, எனக்கு அதோட அவசரம்டா. நின்ன வர தெரியும்ல, ஆர்சி புக்கு லைசென்ஸ் எட்டு போட தெரியுமான்னு கேட்கல பங்கு. இதுக்கு எதுக்குடா எட்டு போடணும்? இல்ல இதா போலீஸ் பிடிப்பாங்களாம்ல. நான் போறத போலீஸ் பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டோம்ன்றா. அது இல்ல பங்கு, அந்த மேடம் கேக்குது. எந்த மேடம்? அந்த மேடம். ஐயோ சைக்கிள் போகுது, போ பங்கு சைக்கிள போய் பங்கு. ஐயோ ஐயோ சைக்கிள் ஆடியே போட்டு போறடா. ஏய் வெட்டிடுவே. ஏய் ஏய் போ பங்கு புடி. புடி புடி போ புடி போ. புடிக்கிறோம்னு கையிலேயே பிடிக்கிற பஞ்சரான டீப்பு மாதிரியே ஆயிட்டியே பங்கு. சரி விடுறா விடுறா. இப்ப என்னடா நடந்து போச்சு? 2 வீல் தானடா. நான் உனக்கு லாரி வாங்கி தரேன்டா. ஏன் சொல்ல மாட்டேன்? போறது ஏன் சைக்கிளா? அட எடுத்துறேன் பங்கு வா. யார்கிட்ட விடுவனாக்கும்? பஸ்ஸு 100, கோழி 200, சைக்கிள் 900, பாக்கி 800 ரூபா. ஏய் 2 பேரும் பேசாம இருங்க, அறுத்து குளம் வச்சிருவேன். அட நம்ம கலவாணிச்சிருக்கி. அத்தி முன்னுக்கு மாதிரியே பின்னுக்கும் அழகாத்தான் இருக்கா. என்னை பார்த்தா பொட்டல் பட்டியே கட 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 நாடும். அப்படிப்பட்ட என்னைய பார்த்து என்ன பேச்சு பேசுற நீ? சைக்கிளை தூக்கிட்டு வர வைக்கிறண்டி உனக்கு ஆப்பு. இதை வச்சுக்கிட்டு தானடி டொய்யோம் டொய்யோன்னு ஆட்டுன. இது ஒன்று போதுமிடி எனக்கு. இதை வச்சு ஊருக்குள்ளவும் கொட்டத்தை அடக்கி காட்டுவாண்டி இந்த மலையை. யாருன்னு நினைச்ச நீயா? யார் வீட்டுக்கு வந்து யார் சைக்கிளையே திருடுற? ஏய் வையே வையே, என் வீட்டுல வந்து களவாண்டு போறியா? ஏய் ஆறு களவாணி பையன், சைக்கிளை தூக்கிட்டு வந்தது நீ. இது என் பங்கு சைக்கிள். நேத்திக்கு வரைக்கும் தான் உன் நொங்கு சைக்கிள். எப்ப என் வீட்டுக்கு வந்துச்சோ அது என் சைக்கிள். ஏதோ 2 தடவை இந்த மலையை ஏமாந்துருப்பான், அதுக்காக இன்னொருக்கா ஏமாந்துருவான்னு நினைக்காத. இதுக்கு மேல பேசுன குடும்பத்தோட நிப்பாட்டி கும்மி அடிச்சு போடுவேன். ஒழுங்கா சைக்கிளை வச்சுட்டு ஓடி போயிரு, இல்லன்னா அடிச்சு மண்டைய போடுவேன். என்னது மண்டைய போலந்துருவியா? எங்க போல போல பாப்போம் பாப்பமாடி. நீ ஆனா நான் பாப்பமா? என்னை மதுரை ஜெயில போட்டாலும் பரவாயில்ல, உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்னை பாலங்கோட்டு ஜெயில போட்டா கூட பரவாயில்ல, உன் சங்க இருக்காம விட மாட்டேன். உங்க அப்பா ஒரு முக்கா மண்டை, நீ ஒரு அரை மண்டை. போடி போட முட்டைக்கணா நொலக்கணா கோழிக்கணா. குடும்பத்தை ராக்கெட்ல பார்சல் பண்ணி மேல அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. நல்லா சொன்னா கொடுத்துட்டு போறோம், இதுக்கு எதுக்கு இம்பிட்டு ஏறணும்? இந்தா உன் சைக்கிள நீயே வச்சுக்க. நீ என்ன எனக்கு கொடுக்கறதே? பொத்திக்கிட்டு கிளம்பு. கேட்ட பூட்டி வச்சுட்டு கிளம்புனா எப்படி கிளம்புறதா? வரும்போது திறந்து விட்டுதான் வந்தியோ? வரும்போது ஒரு கிக்ல டை அடிச்சு வந்தோம், அதுக்கு இப்ப போத போயிருச்சுல்ல. போயிடுச்சுல்ல போ. நல்ல வேலை நடிச்சாமத்திரம் வந்ததுனால மானம் தப்பிச்சது. என்ன கேட்டடா இது வந்தது தப்பா போச்சு. ஏய் பொட்டலப்பட்டியா என்ன மிச்ச காசு எப்ப தருவ? ஆ வரும்போது தருவோம்ல. நல்லா இருக்கே. யார் யார் சைக்கிள் நம்மளது? சரி மிச்ச காசு கத வச்சிட்டு போ. ஏய் என்ன இருக்குறதெல்லாம் புடிக்குடா மனுஷன் இப்படி வீட்டுக்கு போவான். ஏய் நீ எப்படி வேணாலும் போ, முத சைக்கிளை வச்சிட்டு போ. ஏய் ஏன் கத்துறவா? ராத்திரியில கத்தி ஊரை கூட்டிடுவா போல இருக்க. சரி கொடுக்க வேண்டிய பாக்கி எல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல நமக்குள்ள ஏதாவது கணக்கு வழக்கு இருக்கா? எல்லாம் முடிஞ்சது, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்போ போங்க போங்க, நீங்க போங்க போங்க. ஊரே நம்மள வீரன்னு சொல்லுது, நம்மளும் வீரன் தான். ஆனா இவளை பார்த்தா மட்டும்தான் ஏன் இப்படி ஆகிறோம் தெரியல. ஐயோ பார்த்து எல்லாமே மறந்து போனேன், தலைகீழ நடக்கலானு தவியான தவிச்சு போனேன், காரணம் தெரியல. நம்ம எல்லார்கிட்டையும் பாசமா தான் இருக்கணும், ஆனா என்ன பார்த்தா மட்டும் மூக்கிலே குத்தணும்னு தோணுது, அடிக்கடி பார்த்து வம்பலுக்கணும்னு தோணுது. என்ன பண்ணிக்கிறீங்க உள்ள? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. நான் மலையா இருந்தவன் மடுவா மாறிட்டன், தெரிஞ்சா சொல்லுங்க, காரணம் தெரிஞ்சா சொல்லுங்க. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க. பாருங்கள், நீங்கள்லாம் எப்போ கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நான் சொன்னால் சொன்னது தான். சின்னையா, வேறு விஷயம்னா கேட்க மாட்டோம். பிள்ளைங்க ஊரில் 5ஆம் கிளாஸ் முடிச்சுட்டாங்க, டவுனில் கொண்டு போய் 6ஆம் கிளாஸ் சேர்க்கணும். அதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நோட்டு புத்தகம், சட்டத்தின்மையெல்லாம் எடுக்கணும். அதுக்காக தான் கேட்குறோம். ஆமாம், நீங்களாம் பெரிய பெரிய படிப்பு படித்து டாக்டர் வக்கீல்னு ஆகிட்டீங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சு கலெக்டர் ஆக போகிறீங்க. ஆவுற வேலையை பாருங்கடா. காசு கேட்க வேண்டானுங்க, காசு. ஐயா, நாங்கள் என்ன லட்ச ரூபாயா கேட்குறோம்? அட்வான்ஸாக ஆளுக்கு 2000 ரூபா கொடுக்க சொல்கிறோம். அதையும் வார வாரம் சம்பளத்தில் 100 ரூபா பிடிச்சி சொல்லுங்க ஐயா. டேய், வார வாரம் சம்பளம் கொடுக்குறதே பெரிய விஷயம், இதில் அட்வான்ஸ் வேறு வேணுமோ? வணக்கம் ஐயா. ஐயா, என்னங்கடா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதே பொழப்பா போச்சு? ஐயா, நாளை பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க ஐயா. ஓஹோ, அதுக்காக எங்களை போய் படிக்க சொல்றியா? என்னங்கய்யா நீங்களும் இப்படி பேசுறீங்க? ஏய், ஒழுங்கா வெளில போறீங்களா இல்ல அடிச்சு வரட்டணுமா? வாங்கடா போலாம். என்னங்கடா என்னமோ அப்படியே பொழைச்சு பிடிங்கிற மாதிரி மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுட்டு போனீங்க. அப்படிதான் அவங்க கோவமா? இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாமல் உள்ளதையும் எழுந்துட்டு ரோட்டில் நிற்காமல் போய் வேலையை பாருங்கள், போங்க. இல்லைங்க, இனிமேல் நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஊர்லேருந்து யாரும் உங்களுக்கு வேலைக்கு வர மாட்டோம். இதை பாருங்க, கேட்காமலே கொடுத்த அந்த மையப்பம் புண்ணியவான் இனிமேல் அவர் கம்பெனி தான் வேலைக்கு போகிறோம். ஏய் வாங்கடா. முதலாளினா அவர் மாதிரி இருக்கணும். மேப்பா, உனக்கு அழிவுகாலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப என்னுடைய ரூட்ல வந்து நீ கிராஸ் பண்ற. அன்னைக்கு என்னடானா என்னுடைய 10 வருஷம் டீலரை மடக்கினேன். அப்புறம் அதிகாரிகளை என் கம்பெனிக்கு அனுப்பி விட்டு ரைட் பண்ண வச்சேன். இன்னைக்கு என்கிட்ட வேலை செய்யற பயலெல்லாம் கூப்பிட்டு போய் பணத்தை காட்டி ஏமாத்தி அவங்கள உன் கம்பெனி பக்கம் இழுக்கலான்னு பாக்குறியா? இங்க பார், அந்த பயல்கள்லாம் இல்லைன்னா என் கம்பெனியை மூடுறோன்னு நீ நினைச்சிடாத. இந்த எம்ஆர்கே அண்ட் சன்ஸ் ஆந்திரா கேரளா எங்கிருந்து வேணாலும் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து இந்த கம்பெனியை நடத்தி காமிப்போம். புரிஞ்சுக்கோ. நீ ஒன்னு புரிஞ்சுக்க, வேலைக்காரங்களை கேவலமா நினைக்காம அவங்க மேல கொஞ்சம் பச்சாதாபம் காட்டுங்க. அவங்க என்ன சாராயம் குடிக்குவா பணம் கேட்டாங்க? பாவம், பச்சை மண்ணுகளை படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க, அதான் உதவினேன். என் கம்பெனி ஆளுங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு நீ யாரையா? இதை பார் தனிக்கட்டணும், கெடுக்கிற புத்தி உனக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கிற புத்தி அந்த கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. உன் கம்பெனில இருந்து மட்டும் இல்ல, எந்த கம்பெனி வேலைக்காரங்க வந்து உதவி கேட்டாலும் நான் செய்வேன். நீ செய்ய வேண்டியது நான் செஞ்சேன்னு சந்தோஷப்படு. ஐயப்பா, உனக்கு முடிவு கட்டுறேன். ஏப்பா, நான் கஷ்டப்பட்டு காலமாட்டை விற்று கந்து வெட்டிக்கு வாங்கி இந்த சைக்கிளை வாங்கியிருக்கேன். நீ இப்படி சொகுசா உட்காந்து வரையது உனக்கு ஓவரா தெரியல? ஏய் மிதிடா மிதிடா, என் சைக்கிளை சாக்கப்சர் போயிடுச்சுடா, உட்காந்தா பின்னு கிடைக்குதுடா. பங்காளி என்னை வச்சு ஓட்டுறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்க முடியே. பங்காளி சத்த இறங்கு. ஏண்டா என்ன புலோட்ல வருதுப்பா? அங்க அடுத்த வருஷம் பாப்பா. பாத்தாடி என்னது இது? போடு. அமெரிக்க ஜனாதிபதி புஷ்ஷோட சைக்கிளை தேடிட்டு வந்துட்டா அவர் எப்படி பொண்டாட்டியோட சினிமா பார்க்க போவாரு? அது அமெரிக்கா ஜனாதிபதி, இது தமிழ்நாடு ஆபீஸு. ஆத்தா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு லைசன்ஸ் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா எட்டு போட தெரியுமான்னு கேட்ப. எனக்கு உடம்புல 10 போட தெரியும். உன் காலில் வேணாலும் கும்பிட்டு விழுவுறேன், என்ன ஆளை விட்டுருத்தா? அண்ணே, நான் உங்க தங்கச்சி மாதிரி, நீங்க அண்ணன் மாதிரி. எதுக்கு இந்த ஓட்டர் சைக்கிள் வேணும்னா TS50 எடுத்துக்கங்க. வரேன். என்ன ஒண்ணுமே புரியலையே, கதை சைக்கிளை விட புதுசா இருக்கு. வரேன்னு கதை அப்படி போயிடுறதா? ஜம்ப் பண்ணி உட்காருங்க மாப்பிள்ள, சட்டு மாதிரி பரப்ப. என்ன நம்ம வீட்டு முன்னாடி கார் நிக்குது? ஒரே பையன், கல்யாணத்தை பெருசா பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா பாத்துக்கலாம். எங்கே போயிட்டு வந்து இப்படி கிருக்கி மாறிக்கிறேன். இதுதான் என் மகன். நான் தான் ஒரு வேலையை அனுப்பியிருந்தேன், போய் புடவை மாற்றிட்டு வரேன். பரவாயில்ல, பையன் வர சீக்கிரம் ரெடி ஆகிட்டோம். எங்கே போனேன்னு தெரியலையே. அடி ஊர் சுத்தி சிரிக்கி எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர? உள்ள போய் குளிச்சிட்டு இந்த சீலை கட்டிட்டு வாடி. யார் இவங்க? எதுக்கு வந்திருக்காங்க? கத்தாதடி, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. யார் கிட்ட வர சொன்னீங்க? அடி அடங்காத சிரிக்கி, அவங்க காதுல இதுல விழுந்துற போது மாப்பிள பெரிய இடமடி. அப்ப நீயே வாக்குப்பட வேண்டியதானே? அப்படியே குத்துனா இந்த அப்படி போய் குளிச்சிட்டு வாப்பா. நீங்களே ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுங்க. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோம். நாளை தள்ளி போட நேரமில்ல சம்பந்தி. நாளை கழிச்சு பரிசத்தை போட்டுட்டு இந்த மாசம் கடைசியில கல்யாணத்தை முடிச்சுப்போம். வீட்டுல யாரும் இல்லையா? மலையனும் அவங்க ஆத்தாளும் எங்கேயோ போயிருக்காங்க. 2 நாளா ஆளை காணோம். மலை எங்க இருக்காரு தெரியலையம்மா. இங்க வாமா, என்னம்மா வேணும்? மலையனை பார்க்கணும். யாரு? மலையன் இருக்காரா? அண்ணாச்சி கூட வெளியூருக்கு போயிருக்காப்ல. என்னைக்கு வருவாருன்னு தெரியலம்மா. என்னடி இதெல்லாம் அவ பார்த்தாளா இல்லையா? எங்க பார்த்தா, கல்யாண பேச்சு பேசுனதுல இருந்தே உம்முன்னு இருக்கா. இங்க பாரு, ஏதோ நமக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு அது விஷயத்துல நான் கண்டும் காணாமலே இருந்துட்டேன். ஆனா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் அவ இஷ்டத்துக்கு நான் விட மாட்டேன். இதையும் மீறி அது பிடிக்கல இது பிடிக்கல மாப்பிள்ளை பிடிக்கலன்னு மட்டும் சொன்னா தாயையும் மகளையும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டு நானும் நாட்டுக்கு தொங்கிடுவேன். இங்க பாரு புள்ள, மலை எந்த ஊருக்கு போயிருக்கு, எப்ப வரும்னு தெரியல. உங்க அப்பாவோட கோவமும் உனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவை பழிச்சுக்கிட்டு நீயும் மலையில சந்தோஷமா வாழ முடியாது. பேசாம உங்க அப்பா பாக்குற மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்க. இதை தவிர வேற வழியே இல்ல. என்னடி பிள்ளை பெற்று வச்சிருக்க? இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆம்பளை இருக்கிற விஷயத்தை மறந்துட்டு ஆத்தாள் மாதிரி சேர்த்து கூப்பிட்டுறீங்களா? சைக்கிள் அக்கா மகன்றது கோயில் தங்கச்சி மகன் சொல்லி நீ மழுப்பும்போது எனக்கு தெரியுது. தெருவில் போற சனியனை விலை கொடுத்து வாங்கி வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு இந்த ஊருக்குள்ள என்ன தலை குடிஞ்சு நடக்க வைக்க ஆத்தாள் மகன் சேர்த்து கங்கண கடைக்கு தெரியுறீங்களா? பொம்பளை பிள்ளை பெற்ற ஒரே காரணத்துக்காக பொறுத்துட்டு சொல்றேன், மறுவாதையா வெளியே போ. உங்க வீடு தேடி வந்த எங்களை இப்படி அவமானப்படுத்துறீங்களே. என்ன பேசுற நீ? என் பையன் உன் பொண்ணை பார்த்தான் பேசினா பழகினான்னு என் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க உனக்கு என்ன தகுதி இருக்கு? இங்க பாருங்க, பணம் காசு விஷயத்துல வேணா நாங்க ஏழையா இருக்கலாம், ஆனா தகுதியில உங்களுக்கு நாங்க எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க இல்லை. நான் நினைச்சா உங்க பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண முடியும். அந்த தப்பை நான் விரும்பல. தயவு செஞ்சு என் பாக்கியத்தை கிட்ட கொடுத்துருங்க. வேணாம், மரியாதை தெரியாத இந்த வீட்டுல சம்பந்தம் வேணாம் ஐயா. சொன்னா கேளு ராசா. வா வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வா ஐயா. பரவாயில்லதா. ஆசைப்பட்டுட்டோம். அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல. பாக்கிய என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக. மலையா, எங்க அப்பாவும் எடுத்து பேசுறதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. என்னை இப்பயே உன் கூட கூட்டிட்டு போயிரு மலையா. இல்லைன்னா நான் செத்து சாம்பல் ஆயிடுவேன். மலையா என்னை விட்டுட்டு போயிடாத. பிள்ளைங்க செல்ல கொடுத்து வளர்த்தாரு. பாவம் அவங்க அப்பா பேரை கெடுத்துட்டாளே. இதுக்குதான் பொம்பளை பிள்ளைய கண்டிச்சு வளர்க்கணுங்கிறது. மரியாதையோட வாழ்ந்தேன்னு ஊர் சிரிக்கும்படி வச்சுச்சேடி. உன்னை வெட்டி கூறு போடாம விட மாட்டேன். பரவாயில்ல நான் மலை இருக்கிறவரை வேற எவனையும் கட்டிக்க மாட்டேன். பாக்கியம் என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக. எங்கப்பா போனீங்க? ஊர்ல யாருமே காணோம். கட்டபொம்மா 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 பேரனுக்கு காலு கட்டு போட நாங்க கடக்க போறோம். இப்பதானே கரசப்பட்டி ஓட்ட கஞ்சி தண்ணி குடிச்சு விட்டு மாட்டுக்கிட்ட பாரு பொழுது தாய் முன்ன வந்துருவோம் நம்மளோட ஊரு. என்னங்கடி நடக்க முடியாதவன் நல்ல வீட்டுல பொண்ணு கட்டணும் கணக்கா? நான் வந்து தெரியாம படக்கத்தை எடுத்து வைக்கடி. எங்கடா அந்த கொட்டுக்காரீங்களா? இந்த வந்துட்டு சாமி அடிக்கிறா. புகழ்ந்து பாடி கவுகம் பாக்குறீங்களா? இது கொடுக்க வேண்டிய சீர்ல குண்டூசி கூட குறைய கூடாதா? அம்மா கேட்டுக்க. அப்படி என்னதான் கேட்க போற? அந்த ரெண்டு பானை நாலு அரிசி போட சர்வ மூணு கட்டில் ஒண்ணு மெத்த ரெண்டு கத்தாடியும் மிக்ஸி வேணும், துணியை வைக்க பீரோ வேணும், நாடகம் பார்க்க டிவி வேணும், மஞ்சள் மிளகா பொடியும் வேணும், மாம்பாட்ட கிரைண்டர் வேணும். டிவி வருங்க என்னங்க நீங்க எப்படி கேட்கறாங்க? கேட்டாலும் கேப்பதா அந்த நம்ம மலை நிச்சயதார்த்துக்கு வராம போயிட்டியாப்பா? இல்ல மச்சான், கருப்பு கோயில்ல கிடா வெட்டு புல்லா கறி கஞ்சி அடிச்சுட்டு கவுந்துட்டு அதே வர முடியல. நேத்து இங்க சரக்கு ஆறா ஓடிச்சுல. என்னையா சொல்ற? நான் பாத்ரூம் போகும்போதே 3 புல் எடுத்துட்டு போனமாமா. கால் கழுவ போறதுக்கு 3 புல்லா? ஏமாமா எரியற வகுத்துல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற. சரி இப்ப கோட்டர் கிடைக்குமா? கோட்டர் எல்லாம் கிடையாது, வெறும் கட்டிங் தான். ரேபட்டல்ல பட்டி காரனுக்கு பொண்ணு. நிறுத்து நிறுத்து, கட்டிங் தானா? ஏ மாமு என்ன இறங்கிட்ட? இல்ல மாமா, பின்னுக்கு உட்கார்ந்து வந்தது வலிக்குது. நீ மின்னுக்கு போ, நான் பின்னுக்கு வரேன். வந்துருவேல? சரி. ஏ பொட்டல்ல பட்டி, வா பங்கு, ஒரு குவாட்டர் கேட்டா கட்டிங் வாங்கி தரேன்னு சொல்ற. இங்க ஒரு பெரிய மலைய வருது, கறந்து போறேன். ஏய் பொட்டல்ல பட்டி, ஏ பொட்டல்ல பட்டி, ஏ பொட்டல்ல பட்டி, ஏ பங்கு, ஏ பொட்டல்ல பட்டி, ஏ பங்கு, ஏ பொட்டல்ல பட்டி, நான் ஆப்புக்கு என்ன குடுங்கடா, பொண்ண குடுத்து புட்டா பத்தாமா கரெக்ட்டா புல்லடா. என்னடா குடுமை இவன்? காதல் மயக்கத்துல இந்த புச கண்டுக்கிறாம போறானே. கடலை நம்பி கம்மாய விட்டமே. இன்னைக்கு நலராஜா நல்லதே. சொன்ன டைமுக்கு சரக்கு உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும், கவலைப்படாதீங்க. நான் சொன்னதான். என்னன்னு பாரு. யார்பா வண்டியை நடு ரோட்ல குறுக்க விட்டுக்கிறது? யாருன்றால? காரனுக்கு பொண்ண குடுங்க. தன்னனனே தானனனே தன்னனனானா தன்னனா. அண்ணாச்சி உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, போங்க போங்க உள்ள போய் உட்காருங்க. எது நடந்தாலும் வெளியே வரக்கூடாது, போயிருங்க. போங்க சொல்றேன், போங்க உள்ள போய் உட்காருங்க. வாங்கடா. என்னது என்ன சத்தம்? ஏய் யாரா இது? மலையன் வந்திருக்கப்பா. அது மலையனா? டேய் என்னடா சொல்ற? ஐயோ டேய் மலைய அருவளோட வந்திருக்கப்பா. டேய் வேணா மலையனா. ஐயோ டேய் அடச்சடா கொல்ல பாக்குறீங்க. அப்படி மானி வெட்டி போலி வர விட மாட்டேன்டா. போடா போடா கீழே போடா. பொறுமையா இவனா பொறுமையா போடா போடா புக்கடா. ஏய் எதுக்கு இந்த கொலவெறி? எதுக்கு இந்த கொலவெறி? ரத்த பார்க்காம உங்களால் இருக்க முடியாதா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன ஏன் குறி வைக்கிறீங்க? நீங்க என்ன வெட்ட அவன் உங்களை வெட்ட போதும். நிறுத்துக்குங்க நிறுத்துக்க அம்மா இருக்கு போட நிறுத்துக்குங்க. பா لا 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 مكبنا ها ها وكر وكر كودي كودي என் மேல இப்படி ஒரு வெறித்தனமான பாசம் வச்சிருக்க? ஏன் இந்த வெறித்தனமான பாசம்? அப்படி நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கேன்? அவங்க எல்லாரையும் வெட்டு போட்டு அதுக்கப்புறம் நீ உனக்கு ஏதாவது நாச்சுன்னா அப்படி நான் உனக்கு என்னடா செஞ்சிருக்கேன்? என்னடா செஞ்சிருக்கேன்? என்ன செஞ்சிருக்கேன்? என்னாச்சு? இன்னும் நீங்க என்ன செய்யணும்? சோறு இல்லை. எங்க அம்மா தம்பியோட நான் கொஞ்சம் பழிக்க வந்தோம். செத்து போறதுக்குயா ராசா ஊர் வந்துருச்சு சின்னவனே தம்பி என்ன ஆச்சு ஏன் புலக்கு இறங்கி போச்சு நான் என்ன பண்ணுவேன் ராசா மலையா பக்கத்துல எங்கயாவது தண்ணி கடிச்சா கொண்டாயா சரிம்மா அம்மாவுக்கு சோறு என் தம்பிக்கு சோறு சோறு ஒட்டுக்கல்ல Maya, Papa, Maharaja, Mama dia, Maharaja, sabri, சாமி பார்த்ததில்ல எனக்கு சாமி நீங்க தான் என் உயிரும் உங்களுக்காக போயிட்டு போட்டோம் போயிட்டு போட்டோம் நன்றி மறக்க மாட்டேன் தெய்வம் ஐயா தெய்வம் பெத்த புள்ள கூட என் மேலே இவ்வளோ பாசம் காட்டினதில்லை நீ ஏண்டா தெரியல என்னாச்சு உங்களை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது தெரியாத என்னாச்சு வச்சிருக்காருல புள்ள இதுவரை எதுக்கு காசு கொடுத்து வாங்குற ஏய் இது நான் போட்டுக்கிறதுக்கு இல்லை இது நான் என் முட்டைக்கண்ணன் கட்ட போகிற தாலி நீ நெசமாவே ஆம்பளையாக பிறக்க வேண்டியவடி நீங்கள்லாம் பால்வாடி குழந்தைங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியாது பேசாமல் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போய் சேருங்க எனக்கு வேலை இருக்கு ஏன் செய்வனா நீயும் ஓவர் டைம் பார்த்துட்டு வீட்லேயும் போய் ஓவர் டைம் பார்க்குறீங்க இது எப்படி உன்னால் முடியுது அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்ல என் குழந்தை நார கேட்டு சொல்றேன் சின்ன குழந்தை ஐயிரு இதெல்லாம் முடிச்சிட்டு வரேன் ஏய் ஏப்பா மலையா அந்த பெட்டில ஏத்திட்டு இதெல்லாம் போயாச்சு அட்ட பெட்டில வெட்டி ஊருக்கு போயாச்சு நாளை பக்கம் அங்க திரி தேக்க சொன்னா இங்க திரிச்சிட்டு இருக்கியா நானு சும்மா தான் திரிறேன் என்னைய கொடுத்தா அடிச்சுக்கலாம்ல அவங்கடே அடி ஆகியாச்சு மலை உன்னை பாக்குறது கல்யாணம் பொண்ணு இங்கே வந்துருச்சுப்பா யாரு பாக்கியண்ணா அட வேலை அப்புறம் பார்க்கலாம் முதல்ல இங்கே வாப்பா வாயேன் செல்லத்தாய் இன்னைக்கா சிவா கூட்டு போடி கூட்டிட்டு போறேன் வேலைய பாரு இங்க பாரு புது பொண்ணு வாமா கல்யாணம் பொண்ணு மலையன பார்க்கலாம் வந்த ஆமா நீ நல்லா இருக்கணும் நடத்து நடத்து என்ன எவ்வளவு தூரம் அவங்கள பார்க்கத்தான் என்னைய பார்க்கவா தனியாவா என்னது காட்டு புள்ள அழகா இருக்கே அண்ணாச்சி என்ன மலையா எங்க போறாரு இன்னைக்கு சம்பளம் 4 பேங்க் பணம் எடுக்க போறாரு ஐயோ என்னங்க புது பழக்கம் இதெல்லாம் அவர் பண்ண மாட்டாரே தனியா போவே நான் சொல்லி இருக்கேனே என்னங்க எங்க அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு அண்ணாச்சி சொன்னாலும் என்ன கேட்காம வண்டி எடுக்கணும்னு சொல்லிருக்கல தோச்சு போவுனே அண்ணாச்சி தான் அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க ம் 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 டேய் கொண்டாடா ம் அப்படியே சரி ம் 4 ரூபாய் அண்ணாச்சி உட்கார் இப்போ எதுக்கு நீ அலறி அடிச்சிட்டு வந்த சும்மா இருக்க நீங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உங்களை தனியா விடுறதுக்கே பயமா இருக்கு கொசுக்கு பயந்து கோட்டை விட்டு போக முடியுமா உங்களை தொட்டானிக்கு அப்பனையும் அவனையும் வெட்டி இருக்கணும் சுமாரா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எதுக்கு நீ வேலைக்கு வந்த நான் அங்கே என்ன பண்ண போறேன் அண்ணாச்சி கல்யாண வேலை எல்லாம் தம்பி மாமனாரும் பார்த்துக்குவாங்க எனக்கு கால் ரெண்டு வெந்து போச்சுங்கயா. ஆஸ்பத்திரியில காலை எடுக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த நிலைமையில நான் காசுக்கு எங்கயா போவேன்? ஐயா, வர தை மாசம் தம்பி கல்யாணம் வச்சிருந்தங்கய்யா. அதுக்குள்ள காலையும் கையும் போய் நோண்டியா போயிட்டாருங்கய்யா. சார், எங்க முதலாளியா அந்த எம்ஆர்கே நேரம் பார்த்து பழி எடுத்துட்டான் சார். ஆமா சார், கம்பெனி ஒர்க்கர்ஸையும் ஆத்தாலையும் ஊர் மக்களையும் எடுத்து கொண்டு விட்டாங்க சார். யார் இந்த எம்ஆர்கே? எம்ஆர்கே தான் இந்த ஊர்லேயே கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க. ஐயப்பன் ஃபயர் ஒர்க்ஸில் நடந்த விபத்தை பற்றி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் மிஸ்டர் வேதாச்சலம். விசாரணையில் பரவலாக உங்களுக்கும் ஐயப்பனுக்கும் பர்சனல் தகராறு இருக்கிறதா பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க. இதை தெளிவுபடுத்த வேண்டியது உங்கள் கடமை. ஐயா, நாங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சவங்க இல்லை. எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுருக்கோம். எங்களை பிடிக்காதவங்க யாரோ தான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி தப்பாக சொல்லியிருக்காங்க. உங்கள் ஒர்க்கர்ஸே அதானே சொல்கிறாங்க. இல்லை, இதுக்கு மேலேயும் எங்கள் வேலை உங்களுக்கு முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒர்க்கர்ஸ் என்ன வேணாலும் சொல்லுவாங்க சார். அந்த விபத்துக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது சார். உங்களுடைய விசாரணைக்கு நாங்கள் முழுசாக ஒத்துழைப்பு கொடுக்குறோம். எப்போ வேணாலும் எங்களை கூப்பிடுங்க சார், நாங்கள் வர்றோம். என்ன நினச்சிட்டு இருக்காங்க? ஆனா 60 எடுத்து வெட்ட போறாங்க. அவங்க என்ன புங்கபுரம் புளியபுரமாயா? 500 ரூபாய் சம்பளம் கொடுக்குற முதலாளி அவங்க. நீங்களா ஏன் விட்டு தான் தாட்டி பண்றேனா? சொல்லிவிடாவனா பொட்டியை ராவி பிடிவேன். என்னங்க சார், அண்ணாச்சி பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரிய போய் தாங்க நான் சும்மா இருக்கேன். விசாரணை எவ்வளவு சீரியஸா போயிருக்கு தெரியுமா? இன்னும் 10-15 நாள் அது சதியா விபத்தான்னு தெரிய போகுது. அதுக்குள்ள ஊட போந்து குட்டிகளா பண்ணி விட்டானா? விசாரணை என்ன ஆகுது? விசாரணை எதுக்கு வச்சிருக்கான்? இவனை கேட்டா சடையன்னு சொன்னேன்றா, அவனை கேட்டா மடையன்னு சொன்னேன்றா, ஆளாளுக்குன்னு சொல்லி குழப்பிக்கிட்டு தான் என்ன செய்யுது? ஏதோ கோபத்தில் அப்படி பண்ணிவிட்டாரு சார். இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாதுங்க. ஏற்கனவே போனா போதுன்னு சொல்லி இவனை ஒரு தடவை விட்டேன். இதில் எம்எல்ஏவே சம்மந்தப்பட்டிருக்காரு. அவரே ஃபோன் பண்ணி இவனை உள்வாய்க்க சொல்லியிருக்காரு. எஃப்ஐஆர் போட்டே தெரியும். மற்றெல்லாம் கோர்ட்டில் பார்த்துக்குங்க சார். மலையன் உள்ளே இருக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா அண்ணாச்சிக்கு ரொம்ப அசிங்கமாக போகும் சார். அதான் அந்த 60 கொஞ்சம் மனசு வைங்க சார். இங்கே பாருங்க, அன்னைக்கு அண்ணாச்சி வந்து சொன்னான்னு இருக்கான்னு தான் வெளியே விட்டேன். இன்னைக்கு அண்ணாச்சியை நேராக வந்து சொன்னாலும் வெளியே விட முடியாது. கிளம்புங்க. இல்லை சார், அண்ணாச்சியை நேரில் வந்திருப்பாரு. வர முடியாத சூழ்நிலை. ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கார் சார். அவன் இங்க பாரு, மெய்யப்பன் எங்களுக்கு விரோதி தான். அது தொழில் ரீதியா மட்டும்தான். அதுக்காக மனுஷங்களுடைய உயிர் எடுக்கிற அளவுக்கு நாங்க கொடுமைக்காரங்க கிடையாது. ஏய், நாங்க என்ன எதுவும் இல்லாத சன்னியாசி சாமியார் நினைக்கிறானா? எங்களுக்கும் குடும்பம் குட்டிகள்லாம் இருக்கு. நாங்களும் பொண்ணு பிள்ளைகளால பெத்தவங்க தான். இன்னைக்கு நாங்க பாவம் பண்ணா நாளைக்கு அது எங்க பேரன் பேத்திகளை பாதிக்குங்கிறது எங்களுக்கும் தெரியும்னா அவன் காதுல ஓது. நல்லா கேட்டுக்க. வீணா சந்தேகப்பட்டு இனிமே எங்களை வெட்டரன் குத்திரன் வந்துடக்கூடாது. மீறி வந்த இங்க பாரு, நாங்க 3 பரம்பரையா முதலாளிகளா இருந்தாலும் நாங்களும் ரூமுக்குள்ள உட்காந்து திரி தேய்ச்சி மருந்து தடவினவங்க தான். வேலைக்காரங்களோட அருமை எங்களுக்கும் தெரியும். சும்மா அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி வீணாவும் வாழ்க்கை கெடுத்துக்காத. இன்ஸ்பெக்டர் சார். ஐயா, நான் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டேன். அவனை வெளியே விடுங்க. என்னங்கய்யா? பெருசாக பாதிக்கப்பட்டவன்பா. சொந்தம் பந்தம் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு நிறைய இழந்தவன். அவன் கோபமும் நியாயமானது தான். வெளியே விடுங்க. அண்ணாச்சி பார்க்கணும். மைல்டு அட்டாக் தான் பாருங்க. ரொம்ப நேரம் பேச வேணாம். உங்களுக்கு இப்படியா இருக்கும்போது நான் பக்கத்தில் இல்லாம போயிட்டேன். போலீஸ் வச்சாங்களா? ஏன்னா இப்படி அவசரப்படுறேன் அண்ணாச்சி. நம்ம கம்பெனியில விபத்து நடக்க வாய்ப்பே இல்லை அண்ணாச்சி. எனக்கு தெரியும். அதுக்காக நீ இப்படி எல்லாம் செஞ்ச போனதெல்லாம் திரும்பி வந்துருப்பா. வலிக்குதுடா. நீ வேற. நம்ம ஆளுங்களெல்லாம் போய் பார்த்தியா? அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. போவே இல்லையா? நான் என்னத்தை செஞ்சாலும் அவங்க எல்லாருக்கும் நீதானடா எல்லாமே. அண்ணே மலையண்ண முத்து சைக்கிள் வாங்கித்தாங்கன்னு கேட்டேன்ல, இனிமே கேட்க மாட்டேன். பாண்டிமா எப்படிமா இருக்க? இருக்கும் ஐயா, நம்ம நிலைமை இப்படி ஆகும்னு நினைக்கிறேன் ஐயா. ஐயா உனக்கும் பாக்கியத்துக்கும் கல்யாணம் பண்ணி பாப்போம்னு ஊரே ஆசைப்பட்டோம். எந்த கொல்லி கண்டு பட்டுச்சோ நம்ம நிலைமை எப்படி ஆகி போச்சே ஐயா. பாண்டியம்மா அழக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அழுதுகிட்டே இருந்தா அப்புறம் சிரிக்க முடியாம போயிடும். முத்தண்ண உலகத்துல ரெண்டு கால இல்லாதவங்க கூட வாழறாங்க. வாழ்க்கைக்கு முக்கியம் தன்னம்பிக்கை தான். தைரியமா இருங்க. மரிமா மருந்து சாப்பிட்டுட்டீங்களா? காய்ச்சல் குறைஞ்சிருச்சு, இன்னும் 2 நாள் எல்லாம் சரியாயிரும். தங்கமான பிள்ளைப்பா, பெத்த பிள்ளை கூட இப்படி பாத்துக்கிறாரு. அந்த பிள்ளை எப்போ வருவோம்னு காத்திருப்போம். நல்ல பொண்ணுப்பா. சாக கடந்த 4-5 உசுர இந்த பொண்ணுதான்ப்பா காப்பாத்துச்சு. வலியிருக்கா அப்பா? மலையா அண்ணே எப்படின்னு இருக்கீங்க? மலையா நம்ம அண்ணாச்சி எப்படிப்பா இருக்காரு? நல்லா இருக்காரு. நீங்க உட்காருங்க. வாப்பா எப்படி இருக்கீங்கண்ணே? இருக்கம்யா. நரசம்மா இவர் தான் எங்கள் மலையன். நன்றிங்க. தெரியும், அவரை எனக்கு தெரியும். என்ன அவருக்கு தெரியாதா? ஏன் அழுதுட்டு இருக்க? அப்பாவை கேக்குது, ஒண்ணு அம்மாவை கேக்குது. இந்த மூணையும் நான் எப்படி வளர்த்துக்கார சேர்க்க போறனோ தெரியலையே. ஏன் அப்படி சொல்ற? நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இந்த காசை செலவுக்கு வச்சுக்க. ஒன்றும் இல்லை, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. என்னோட 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 சொல்லுவோம். இல்லடா இல்லடா அழாத அழாத. அப்பா தானே, அழாத அப்பாவை. அப்பா நாளைக்கு வந்துடுவாங்க சரியா? சரி 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 சரி. அம்மா அம்மாவும் வந்துடுவாங்க. ஒன்றும் இல்லை ராஜா, அப்பா ஊருக்கு போயிருக்காரு. அம்மா நாளைக்கு வருவாங்க. அழாத அழாத. ஓ ஓ ஓ ஓ. மிஸ்டர் மெய்யப்பன், இதுவரைக்கும் விசாரித்து பார்த்ததில் இது விபத்து தாங்கிற முடிவுக்கு தான் என்னால் வர முடியுது. மற்றபடி இதில் வேறு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனால் வெளியில் வேறு மாதிரி சொல்கிறாங்க. இந்த கம்பெனி முதலாளிங்கிற முறையில் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்லை இதில் வேறு எதுவும் சதி நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை சார், இது விபத்து தான். இதில் எந்த சதியும் இருக்கிறதா என் மனசுக்கு படலை. அண்ணாச்சி, இல்லை அண்ணாச்சி. இருமலையா? என்னப்பா, நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஐயா, அரசாங்கம் சொன்ன மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காத கம்பெனியில் தான் என் விபத்து நடக்கும். நாங்கள் முழு பாதுகாப்போட வேலை பார்க்குறோம். எங்கள் கம்பெனியில் கவனக்குறைவாக கூட விபத்து நடக்க வாய்ப்பு. அவசரப்பட்டு எதையும் பேசாத மலையா. ஐயா, விபத்துங்கிறது திட்டமிட்டு நடக்கிறதில்ல, அது தானாக நடக்கிறது. போனதுக்கு முந்தின வருஷம் செல்லப்பா கம்பெனியில் விபத்து நடந்து 22 பேர் போயிட்டாங்க. போன வருஷம் தங்கதுரை கம்பெனியில் 10 ரூம் அடித்து 18 பேர் போயிட்டாங்க. 6 மாதத்துக்கு முன்னால் எங்கள் கம்பெனி பக்கத்தில் இருக்கிற முருகேசன் கம்பெனியில் விபத்து நடந்து 28 பேர் போயிட்டாங்க. நெருப்பு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். விபத்து எப்படி நடந்துச்சுன்னா என்ன சார் சொல்கிறது? முதலாளிங்களுக்குள்ளே போட்டி போகாமல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் தொழிலாளிங்க உயிர் எடுக்கிற அளவுக்கு இங்கே எந்த முதலாளியும் இல்லை. வருஷா வருஷம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துட்டு தான் இருக்கு. என்ன செய்யறது? எல்லாம் தலைவிது. ஓகே மிஸ்டர் மெய்யப்பன், ஆக வேண்டிய மற்ற ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கவர்மெண்ட் சார்பாக நிவாரணம் கிடைக்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நன்றிங்க. மலையா, ஆதாரம் இல்லாமல் யாரையும் சந்தேகப்படக்கூடாது. அப்புறம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய உதவி தாமதமாயிடும். இதை பாரு, நடந்ததை பற்றி நினைக்கிறத விட நடக்க போகிறத பற்றி யோசிக்கிறதாம்ப்பா முக்கியம். இல்லை அண்ணாச்சி, நீங்கள் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. பட்டாசு கம்பெனியில் எங்கே அண்ணாச்சி விபத்து நடக்கும்? மருந்து கலக்கிற இடத்துல நடக்கலாம், திரி சுருகிற இடத்துல நடக்கலாம், காய வைக்கிற இடத்துல நடக்கலாம். பட்டாசை பண்டில் பண்ணி மரப்பட்டியில் அடைச்சதுக்கு பிறகு உருட்டி விட்டால் கூட வெடிக்காது. இது வரைக்கும் சிவகாசியில் நடந்த வெடி விபத்தில் எங்கேயுமே குடோன் வெடித்ததில்லை. நீங்கள் தான் எல்லாரையும் உங்களை மாதிரி நல்லவங்களா நினச்சிக்கிறீங்க. இதில் எங்கேயோ ஏதோ தப்பு இருக்குது. இது விபத்து இல்லை அண்ணாச்சி, நிச்சயமா விபத்து இல்லை. நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு பேசுறாதீங்க. நில்லுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் யாரும் இல்லை. பாகியத்தோட பெரியப்பா பொண்ணுதான். நான் உங்களை முதல்ல எங்க பார்த்தேன் தெரியுமா? உங்க 2 பேரோட கல்யாணத்துல கலந்துக்கதான் நான் பாகியம் வீட்டுக்கு வந்திருந்தேன். பாகியம் உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்கா. கல்யாண கோலத்துல பார்க்க வேண்டிய உங்களை பாகியத்தோட சாவலை பார்த்தேன். அன்னைக்கு நீங்க துடிச்சு அழுததை பார்க்கும்போது பாக்கியத்து மேல நீங்க எவ்வளவு அன்பும் காதலும் வச்சிருக்கீங்கன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணை காதலிக்கும் போதே இன்னொரு பொண்ணை பார்க்குற ஆம்பளைங்களுக்கு மத்தியில காதலிச்சவ போனதுக்கு அப்புறமும் அவளையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கா. பாக்கியம் உங்க கூட சந்தோஷமா 100 வருஷம் வாழ்ந்திருக்கணும். அவளுக்கு அது கிடைக்கல. உங்க மேல இறக்கப்பட்டோம் இல்லை எனக்காகவும் நான் சொல்ல வரல. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு பாக்கியம் ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். அவ என் தங்கச்சி தானே, எனக்கு அந்த உரிமை இல்லையா? இது என்ன தெரியுமா, என் பாக்கியம் கருத்துல கட்டணும்னு ஆசைப்பட்ட தாலி. ஒன்ன போல போல ஒரு குழையாரும் இல்லை. என்ன இந்த கோலம் இப்படி பார்க்கறதுக்கு? ஆத்தா குடம் சோமல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு, அதான் கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கேன். ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு மாப்பிள்ள. பாக்கியம் போயிடுச்சுங்கிற யதார்த்தத்தை நாங்களே உணர்ந்துட்டோம். இப்படியே வாழ முடியுமா? சுமதியை பத்தி பேசுறதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சுமதிய சொந்த அண்ணன் மகாப்பா. பாக்கியம் போனதுக்கு அப்புறம் அவ எங்க வீட்டோட வந்து தங்கிட்டு, அவ எனக்கு இன்னொரு மக மாதிரி. அவ ஆசைப்படல, நியாயம் இருக்கு மாப்பிள்ள. நீங்களும் 4 பேரை போல சந்தோஷமா வாழத பாக்குறதுக்கு எங்களுக்கு ஆசை இருக்காதா? உங்க வேதனை எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு நல்லது நடக்கணுங்கிற கருத்தா அப்போ நாங்க கிளம்புறோம். நான் கூட வரேன். நல்லா யோசிச்சு நல்ல முடிவுக்கு வந்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அம்மாவை நல்லபடியா பாத்துக்கப்பா, நாங்களும் அடிக்கடி வந்துட்டு போறோம். சரிம்மா, உடம்ப பத்திரமா பார்த்து. வண்டி வந்துருச்சு, இறங்க. வரேன்ப்பா, பத்திரமா போயிட்டு வரணும். வாங்க. அப்பா அம்மா இப்படி பேசுறாங்க பார்த்தியா? எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க. நிறைய கேள்விக்கு பதிலே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு பாக்கியம். எனக்கு நல்ல வழி காட்டு, எனக்கு நல்ல வழி காட்டு பாக்கியம். அண்ணே போன் பவுடர் ஆச்சு. ஏய் மக்கா, யாரவே சந்தேகப்படுறீங்க? இந்த நல்ல தாசுகிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கன்னா யமங்கிட்ட ஒப்படைச்சதுக்கு சமம்ல. அடுக்கு பானைக்குள்ள படுத்து கிடந்தாலும் அவன் தோலியை முடிச்சிட்டு வந்ததால சொத்து முஞ்சிலேயே முழிப்ப போல கீழே நிலகடா. पूरा 10 வருஷம் சரக்கு அமிச்சிட்டு நானு இது வரைக்கும் சரக்கு சரியில்லை எவனும் எனக்கு சொன்னதில்லை. வார்த்தை 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 பேசக்கூடாது. வார்த்தை சோட்டோ தேக் உன் வேற உங்க செய் ஏன் சரக்கு சரியில்லை எனக்கு சொல்லாதே. தீவிரவாதியை மறித்துவேன் நானே. சுப் அப்தான் நெக்ஸ்ட் டைம் அஹமதாபாத் நாக்பூர் கல்கட்டா 3 இடத்துலயோ ஒரு நாள்ல ஒரு நேரத்துல பம் விடுக்கணும். ये सरकार ये पुलिस तो हमसे क्या होना चाहिए समझाए. ए छोटे इन दर रखे बम ले मिनिमम 500 कंफर्म सागनो समझे. मलया நீ இங்கே வந்துட்டியா? ஏய் ஆரணி என்னடா நடக்குதுங்க? ஏய் எங்க கம்பெனி லேபிள் ஒட்டி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் நான் கமிச்ச பட்டாசுல இருந்து மருந்த கொட்டிட்டு அதுக்குள்ள என்னடா கலந்துட்டு இருக்கீங்க? சொல்றா ஆரணி ஆறானி சொல்றேன் சொல்றேன் டேய் சொல்றேன் டேய் என்னடா சொல்றேன் சொல்றேன் என்னடா பண்றீங்க சொல்றேன் டேய் டேய் என்ன சொல்லுடா ஓ ஓ டேய் சொல்றேன் சொல்றேன் பட்டாசு பிடிக்கிறது மருந்து கலந்த நாயினி மனுஷன் சாகடிக்கு மருந்து அம்போது நானே எங்கிட்டியா இந்த இடத்துக்கு நீ வரவே கூடாது வந்துட்ட இங்கிருந்து உயிரோட போக முடியாது உண்மை தெரியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன் உண்மை டிவி பாக்குறியா ரேடியோ கேட்டிருக்கியா பேப்பர் படிக்கிறியா டேய் பூரா இந்தியால பாம்பு வெடிக்குது எப்படி நான் சூரஜ் பியாரி பாம் கேங் ஏன் சரக்கு அனுப்பதுக்கு எனக்கு ஒரு லேபிள் தேவைப்பட்டது அதுக்கு உன் கம்பெனி யூஸ் பண்ண கிசிக்கோ பி நை மாலும் புத்தி இப்படி புத்தி தேவைப்பட்டு வரைக்கும் யூஸ் பண்ண தலை முடிச்சு போயிடுச்சு குளிச்சுட்ட பூ விட மாட்டேன் तुमको कुछ नहीं हो ना? कुछ नहीं उनको ना ले। तुम ठीक हो ना? ठीक हो ठीक हो। साला कुत्ता आदमी ने सारा काम खराब कर दिया। आना चाहिए ठीक आना चाहिए ना आना चाहिए इवक सिला पट्टस कंपनी वच्चिरुक्किற साधारण அண்ணாச்சியை நினைச்சுக்கிற கேணப்பையில நான் யார் தெரியுமாடா இந்தியாவில் எனக்கு 8 கப்பலோடு இருக்கு 10 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு 15 மெடிக்கல் காலேஜ் இருக்கு 3000 கோடி ரூபாய் சாம்ராஜ்யத்துக்கு அதிபதிடா நான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கேன்னா அது காரணம் யார் தெரியுமா என் பார்ட்னர் என் தோஸ்த் அவன் மேலேயே நீ கை வச்சிட்டியடா வேலைக்கார நாயே वो विश्वास तले ने कन्नड़ा पे नाक बड़ी क्या इंडिया वाले तेरे ये लाल टेररिस्ट ग्रुप गढ़ को नक्सलाइट्स को नांग डांडा वेडिमर ने सप्लाई पढ़ने कर कौन आधुनिक डांडा फैक्ट्री है ना विचरने அன்னைக்கு நான் பேங்க் போனப்பதான் நான் செய்கிற இந்த தொழிலை பற்றி உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு ரெய்டு பண்ண வர்றாங்கன்னு என் பார்ட்னர் சூரஜ் பிஹாரி சொன்னான் அண்ணாச்சி நான் சொல்றது கவனமா கேடு அதிகாரிகள் ரெய்டுக்கு வர்றாங்க அத்தனை சரக்கையும் தூக்கும் அவ்வளவு சரக்கு எடுக்க முடியாது அண்ணாச்சி அப்படின்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்றதை செய் கோடோல இருக்க சரக்கை ஒட்டு மொத்தமா கொளுத்து போட்டு எரிச்சிடு அண்ணாச்சி 100 பேருக்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அண்ணாச்சி டேய் நமக்கு வேற வழி இல்லடா நான் சொன்னதை செஞ்சு தொலை எனக்கு வேற வழி தெரியல நடந்த சம்பவம் விபத்தை நிரூபிக்கதான் ஆளுங்களை வச்சியே குளித்த சொன்னேன் நான் தான் குளித்த சொன்னேன் போதுமா உன் சந்தேகம் தீர்ந்துடுச்சா இதுக்கு தானே இத்தனை நாளும் அலைஞ்சிட்டு இருந்தேன் கம்பெனி வெடிச்சதும் நீ எம்ஆர்கே தான் வெட்ட போவன்னு நான் எதிர்பார்த்தேன் அதே மாதிரி தான் நீ அங்க போனேன் ஆனா அந்த சனியம் பிடிச்சவன் உன்னை வெளியே கொண்டு வந்து எனக்கு மறுபடியும் தாவல் உண்டாக்கிட்டான் அந்த எம்ஆர்கே தான் எனக்கு முதல் எதிரி டேய் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் நெஞ்சு வலின்னு போய் சொல்லி படுத்துக்கிறப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் டேய் இது விபத்துடா விட்டுருன்னு சொன்னேன் ஒரு நபர் கமிஷன் ஜட்ஜிக்கு முன்னாடியே நீ என்ன மீறி பேசுன என்னடா சொன்ன இது வரைக்கும் சிவகாசியில் நடந்த வெடி விபத்துல எங்கேயுமே குடோன் வெடிச்சதில்லை அன்னைக்கு தான் முடிவெடுத்தேன் உன்னை விட்டு வச்சா எனக்கு ஆபத்தன நீ விசுவாசித்தானே எனக்காக உயிரியே தரேன்னு சொன்ன ஓ உயிரை கொடுத்துரு எனக்காக மலையம் உயிரை கொடுத்துட்டான் நான் உன்னை தியாகியாக்குறேன் உன்னை தியாகியாக்குறேன் நான் உன்னை புள்ள மாதிரி வளர்த்திருக்கேன்டா என் புள்ள மாதிரி வளர்த்திருக்க நீ எதுக்குடா இங்க வந்த உனக்கு உண்மை தெரிஞ்ச போச்சு. இனி நீ உயிரோடு இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. என்னாச்சு மலையா? நம்ம கம்பெனி எரிச்சது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அண்ணாச்சி. அவனுக்கு எனக்கு தகராறு நடக்கும்போது வந்து என் உயிரை காப்பாத்துறதுக்காக அவர் உயிரை கொடுத்துட்டாரு. போயிட்டாரியா அண்ணாச்சி, போயிட்டாரியா அண்ணாச்சி, போயிட்டாரு அண்ணாச்சி, போயிட்டாரு. மலையா, மெய்யப்ப நல்லவன் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஏன் நீ போய் சொன்ன? எதுக்குடா அவனை நல்லவனாக்குன? ஐயா, இந்த சிவகாசியில் பட்டாசு தொழில் செய்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க இருக்காங்க, நூற்றுக்கணக்கான முதலாளிங்க இருக்காங்க. எங்கள் அண்ணாச்சி நாங்கள் நம்பி இருந்தோம், எங்கள் தொழிலாளிங்களை எரிச்சு கொண்டுட்டாரு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அப்புறம் எந்த தொழிலாளியாலையும் தன்னோட முதலாளியை நம்ப முடியாம போயிடும். ஒவ்வொரு தொழிலாளியும் தம் முதலாளி மேல விசுவாசம் வச்சிருக்கா ஐயா. அந்த விசுவாசம் போயிடுச்சுன்னா குட்டி ஜப்பான் எல்லாரும் சொல்ற இந்த சிவகாசி ஒரு குறைஞ்சு போயிடும். விசுவாசம் காப்பாற்றப்படும், விசுவாசம் காப்பாற்றப்படும். அதுக்காக தான் ஒரு கெட்டவரை நல்லவராக்கல. பரவாயில்லையா, பரவாயில்ல. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. விசுவாசத்தோட வாழ்ற எந்த தொழிலாளியாலையும் இதை தாங்கிக்க முடியாதுயா, தாங்கிக்க முடியாது. ஐயா, தயவு பண்ணி கேட்டுக்கிறேன் ஐயா. உங்க மேல விசுவாசம் வச்சிருக்கிற தொழிலாளிக்கு விசுவாசத்தை புரிஞ்சுக்கங்க. மலையா மலையா.